Hello friends, welcome to my channel Habit. இன்னைக்கு பாக்கறது ரொம்பவே டிஃபரண்டான ரெசிபி தான். மெக்ரோனி கபாப் ரெசிபி பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு கப் பாசாங்க வேக வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து பாஸ்தா ஒன்னோட ஒண்ணு சேராம தனித்தனியா கிடைக்கும். இப்ப இது ஒரு நல்லா கலந்து ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்ப இது தண்ணி எல்லாம் வடிக்கிட்டு இதை வந்து எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கபாப் ஃப்ரைக்கு ஒரு பவுல்ல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளார் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் பிரிஞ்சி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கெட்டியான டேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த மக்ரோனியை வந்து சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ட்யூப் ஷேப்பில் நல்லா எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டூத் பீக் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மக்ரோனியை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டூத்பீக்கு ஒரு 5 மைக்ரோனிகளுக்கும் இன்ஜெக்ட் பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இது வந்து இப்போ டீப் ஃப்ரை பண்ண போறோம். இப்போ பொரியத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத நம்ம போட்டு பொரிச்சிருக்க போறோம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து பொரிச்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. அருமையான மக்ரோனி கபாப் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப இது வந்து பிரேட் வந்து மாத்திதான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணிருக்காங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்டான மக்ரோனி கபாப் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.